வெல்கம் தமிழ் டிவியின் உலக செய்தி அறிக்கை இந்த வாரத்தில் உலகத்தில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் இன்று இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் ஆஸ்திரேலியாவில் இந்திய மாணவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக இளம்பெண்ணை கைது செய்ய காவல்துறையினர் அவரை சிறையில் அடைத்தனர் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு அருகே வசித்து வந்தவர் மவுலின் ரத்தோட் வயது இருபத்தி ஐந்து இந்திய மாணவராக இவர் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆஸ்திரேலியா சென்று அங்குள்ள கல்லூரி கணக்கியல் துறையில் பயின்று வந்தார் இவருக்கும் மேற்கு மெல்போர்ன் புறநகர் பகுதியான சன்பரியில் பரியில் வசித்து வரும் பத்தொன்பது வயது இளம்பெண் ஒருவருக்கும் வலைத்தளம் மூலம் பழக்கம் ஏற்பட்டது தனியாக வசித்து வரும் அந்த இளம்பண்ணை பார்ப்பதற்காக மௌலின் ரதோட் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்றார் பின்னர் இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றது தேவதை மனதை வென்றெடுத்த நஜீரியா சிறுமி இன்ஸ்டாகிராமில் உலகிலேயே அழகான சிறுமி என்றும் பட்டத்தை பெற்றுள்ளார் நைஜீரியா சிறுமி யாரோ குழந்தைகள் என்றாலே அழகுதான் அதுவும் கைதேர்ந்த புகைப்பட கலைஞரின் கேமராவில் குழந்தைகளின் அழகு இருமடங்காகிவிடும் அப்படித்தான் ஹீரோவை படம் பிடித்து இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றியிருக்கின்றனர் இந்தியாவுடன் நல்லுறவை மேம்படுத்த விரும்புகின்றேன் இம்ரான்கான் பாகிஸ்தான் மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்துள்ளது என்கின்றார் இம்ரான் கான் பாகிஸ்தான் நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சியின் ஐந்தாவது ஆண்டுகால ஆட்சி கடந்த மே மாதம் முடிவடைந்தது இதையடுத்து இருநூற்றி எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்களை கொண்ட பாகிஸ்தான் நாடாளுமன்றத்துக்கு நேற்று தேர்தல் நடந்தது அதேபோல் அங்குள்ள பஞ்சாப் சிந்து பலுஜிஸ்தான் மற்றும் நான்கு மாகாணங்கள் சட்டசபைகளுக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது நேற்று மாலை ஆறு மணிக்கு ஓட்டுப்பதிவு முடிந்த உடனேயே ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியது இருநூற்றி முப்பது தொகுதிகளுக்கான ஓட்டு எண்ணிக்கையானது இம்ரான்கானின் நூற்றி பத்தொன்பது இடங்களில் நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சி அறுபத்தி மூன்று இடங்களிலும் இடத்தை பெற்றிருக்கின்றது இதர கட்சி வேட்பாளர்கள் ஐம்பது இடங்களில் கூடுதல் ஓட்டு வாங்கி முன்னிலையில் உள்ளனர் இதே நிலைமை நீடித்தால் இம்ரான்கான் கட்சி அமைப்பது வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது பெரும்பான்மைக்கு நூற்றி முப்பத்தி ஏழு இடங்கள் தேவையென்றால் தொங்கு பாராளுமன்றம் ஏற்படும் என வாய்ப்பு கூறப்படுகின்றது விமான கழிவறையில் பிறந்த குறைமாத குழந்தையை போட்டு சென்ற இந்திய விளையாட்டு வீராங்கனை இந்தியாவில் டெல்லி சென்ற விமானத்தில் கழிவறையில் குறை மாதத்தில் பிறந்த கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் இருந்து கவுகாத்தி வழியாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு ஏர் ஏசியா விமானம் ஒன்று வந்து சேர்ந்தது அந்த விமானம் தரை இறங்குவதற்கு முன்பாக விமான ஊழியர் ஒருவர் கழிவறைக்கு சென்றார் அப்போது குறை மாதத்தில் கரு ஒன்று இரத்த கரையுடன் அங்கு கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து விமானப் பணியாளர்களும் விமான மேலாளரும் இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் விமானம் தர இறங்கியதும் அங்கே வந்த போலீசார் யாரையும் கீழே இறங்க விடாமல் விசாரணை மேற்கொண்டனர் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் கழித்து ஆண் பயணிகள் மட்டும் முதலில் விடுவிக்கப்பட்டனர் அதன் பின்னர் நடந்த நெடுநேர விசாரணையில் பத்தொன்பது வயது விளையாட்டு வீராங்கனை ஒருவர் சிக்கினார் அமெரிக்க தூதரகம் அருகே குண்டுவெடிப்பு சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே சிறிய வெடிபொருள் ஒன்று வெடித்து சிதறியதை அதிகாரிகள் உறுதி செய்தனர் தாக்குதலாளியை தவிர இந்த சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை தூதரகம் அமைந்துள்ள பகுதியில் இருந்து புகை வெளியேறுவதை அங்குள்ள பொதுமக்கள் கூட்டமாக இருப்பதையும் சமூக வலைத்தளங்களில் வெளியாக இருக்கின்றது கரு வளர்ச்சிக்காக வயாகரா கொடுத்து சோதனை பதினொரு குழந்தைகள் உயிர் இழப்பு நெதர்லாந்தில் ஆய்வு ஒன்றுக்காக கர்ப்பிணி பெண்களுக்கு வயாகரா மாத்திரை கொடுத்ததில் பதினோரு சிசுக்கள் உயிர் இழந்தன இதையடுத்து இந்த ஆய்வுகள் உடனடியாக நிறுத்தப்பட்டன ஆண்மை குறைபாட்டுக்கு தரப்படும் வயாகரா மாத்திரைகள் இந்த சோதனையின் போது நஞ்சு கொடி சரியாக வளர்ச்சியடையாத கர்ப்பிணி பெண்களுக்கு தரப்பட்டது அவர்களின் கருவில் உள்ள குழந்தைகளின் வளர்ச்சியை இது ஊக்குவிக்கும் என்று இந்த மாத்திரை தரப்பட்டாலும் சிசுக்களின் நுரையீரலை மோசமாக இது பாதித்ததால் குழந்தைகள் இறந்திருக்கும் என்று கருதப்படுகின்றது சிறு நீரகத்தில் மூவாயிரம் கற்கள் மருத்துவர்கள் அதிர்ச்சி தொடர்ந்து முதுகுவலி இருந்த பெண்ணொருவரை மருத்துவர்கள் சோதித்த போது அவரது சிறு நீரகத்தில் சுமார் மூவாயிரம் கற்கள் இருந்தது தெரிய வந்தது இந்த சம்பவம் சீனா சீனாவில் நடைபெற்றிருக்கின்றது அணு குண்டுகளுக்கான எரிபொருளை வடகொரியா தொடர்ந்தும் உற்பத்தி செய்கின்றது அமெரிக்கா குற்றச்சாட்டு அணு ஆயுதங்களுக்கான எரிபொருட்களை வடகொரியா தொடர்ந்து உற்பத்தி செய்கின்றது எலியும் பூனையுமாக கடந்த பல ஆண்டுகளாக இருந்த அமெரிக்கா வடகொரியா சமீபத்திய சிங்கப்பூர் சந்திப்புக்கு பிறகு நண்பர்களாக மாறியுள்ளது ஏவுகணை மனிதரென அமெரிக்கா அதிபரால் விமர்சிக்கப்பட்ட வடகொரிய தலைவர் ஹிம்யாங் கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி சிங்கப்பூரில் அமெரிக்க அதிபரை சந்தித்து பேசினார் இது வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு அப்பலோ மருத்துவமனையில் இயக்குனர் மணிரத்னம் அனுமதி அப்பலோ மருத்துவமனையில் தமிழ் பட உலகின் முன்னணி நடிகர் முன்னணி டைரக்டர் மணிரத்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் முரளி ரேவதி ஜோடியாக நடித்த பகல் நிலவு படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது யப்பான் விசவாயு தாக்குதல் குற்றவாளிகள் ஆறு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றியது யப்பானில் சுரங்க ரயில் பாதையில் விசவாயு தாக்குதலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் ஆறு பேருக்கு இன்று தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது யப்பானின் டோக்கியோ நகரில் உள்ள சுரங்க ரயில் பாதையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தொடர்ச்சியாக சரீன் என்ற நிரம்பினை தாக்கும் தன்மை கொண்ட விசவாயுவை கொண்ட தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த விசவாயு நாஜி படையினரால் பயன்படுத்தப்பட்டது இந்த தாக்குதல் சம்பவத்தில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் ஐயாயிரத்தி எண்ணூறு பேர் காயமடைந்தனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியினூடாக இன்று உலகத்தில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நன்றி மீண்டும் இன்னும் ஒரு உலக செய்திக்குறிப்பில் சந்திப்போம் நன்றி